வளத்தி ஸ்ரீ ரிஷபநாதரை தினம் ஒரு துதி நிகழ்வில் பதிகம் வாயிலாக பாடி துதிக்கும் யாவருக்கும் வணக்கம் இவ்வூர் செஞ்சியிலிருந்து வடக்கில் சேத்துப்பட்டுக்கு செல்லும் சாலையில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தமிழக ஜெயநட்சேத்திரமாலை என்னும் ஆவண மாலையின் நூற்றி பதினேழாவது அருமணியாக அமைத்த பாவேந்தர் பட்டயம் பெற்ற திருவரக்கவிஞர் புலவர் தோஜா பெருமகனாருக்கு நன்றி கூறி பாடி பரவுவோம் இந்த பதிகத்தில் நான்காவது பத்தில் நான்கு வகை கதிகள் ஐந்தாவது பத்தில் ஐந்து வகை காயம் ஆறாவது பத்தில் ஆறு வகை சமயங்கள் என்றும் ஏழாவது பத்தில் ஒன்று முதல் எட்டு எண் தத்துவங்களை வைத்து விளக்கிய பாங்கினை ஆழ்ந்து சிந்திப்போமாக சிந்திக்க வைத்த புலவருக்கு நன்றி கூறி பாடி பரவுவோம் வளர்த்தி ஸ்ரீ ரிஷபநாதரை உடன் ஏ விஜயமால் ராஜேந்திரன் ஆரணி பொன்னாரும் திருமே புனிதந்தன்னை, தன்னை புவியோர்க்கும் இமையோர்க்கும் போதன் தன்னை கண்ணாக மிசை கடிதே நாற்று கனகவினை வெப்பொழித்த கருத்தன் தன்னை மின்னாகும் வாழ்வினையே நிலையாய எண்ணி பேராசை பேராசைமிடியே நெஞ்சாம் வன்பாலில் அறம் விளைத்த வாமன் தன்னை வளத்தி நகர் கண்டதனால் வாழ்வுச்சேனே முப்பதோடு ஒரு மூன்று கடற்காலங்கள் முட்டின்றி சர்வார்திதனில் தப்பில்லா இன்ப அனுபவித்து தரைப்பிறந்து தரும நெறி தட கண்டானை செப்பரிய குணத்திரயங்கள் செப்பினானை சீலத்தார் முடிகொள் சீரடியினானை வெப்பொழிக்கும் தருணிழலின் விஷபம் தன்னை விழைவளத்தி நகர் கண்டு விருப்புற்றேனே மருதேவி திருவயிற்றில் மகனானை மாணிக்கு விழி மலர்த்தி மகிழ்வித்தானை சுர தோன்றியற்றும் அபிஷேகத்தானை சுருதி மதி முதலாய ஞானத்தானை திருவரம் யாதென தெரியாதலைந்தேன் தன்னை தெரிட்டிடும் ஒரு ஊரை வகுத்து சென்றான் தன்னை வி போகட்ட ரிஷபந்தன்னை தன்னை வளத்தி நீர் கண்டதனால் வாழ்வுச்சேனே நாலு வகை கடந்தே ஏறு மார்க்கம் நன்கினிதாயெடுத்துரைத்த நாதன் தன்னை நாலு வகை பொருள் விளக்கி மானிடற்கே நட்பொருளாம் இவை என்ற கோனை நாலு வகை யோகமெனும் மறை விளங்க நல்ல தீவ தோனி மொழியால் நவீற்றிட்டானை நாலு வகை தேவர் தொழ நின்ற கோனை நல்வளத்தி கண்டதனால் நலமுற்றேனே ஐந்து வகை காயத்தை விளக்கினானை அழி பிறப்பு கடந்தேற அருளினானை அஞ்செழுத்து மந்திர தாலகம் நிறுத்த அருயோக நிலை காட்டும் அண்ணல் தன்னை அஞ்சு வகை மாவிரதம் வகுத்து கூறி அவற்றிற்கே ஊராகும் என வளர்ந்த வகை அதிசாரம் விளம்பும் தேவை அணிவளர்த்தி கண்டிடவே ஆறு வகை மித்யாத்வ சமயமின் ஆரிருளை பறக்கடித்த அருக்கன் தன்னை ஆறுவகை தொழில் நிரம்பமானிடே அறுவழிகள் தனித்தனியே ஆறு வகை அங்கங்கள் கொண்டே அவனிதனை இதனை புறக்கு நெறி காட்டியுள்ள வாருவகை பொருள் விரித்த ஆதிதானை அணிவளத்தி கண்டதனால் ஆர்வூற்றேனே ஒரு மொழியால் ஈரத்தை உரைத்தான் தன்னை ஒப்பில்லாமும் அணியை உணர்த்தினானே வரவரியா கதி நான்கும் புறக்கண்டானே வகை சேரந்தா சாரும் வாய்வித்தானே அரிய அரு பொருள் தம்மை அறிவித்தானே ஐய நயங்கள் அறைந்தான் தன்னை வருஞான எட்டங்கம் வரைந்தான் தன்னை வளைத்தி நகர் கண்டதனால் வாழ்வுச்சேனி நலம் பெற்ற உடையராகி நடுநிலைமை நீங்காத நல்லோராகி புலம் செற்ற புண்கணிலா முனிவராகி பொறி சார்ந்த பெரியோர்கள் போற்ற நிற்கும் தலமுற்ற வேந்தனாகி தருவாகி குருவாகி தாபம் நீக்கி வலம் பெற்ற என நின்ஞ்சானை வளத்தி நகர் கண்டதனால் வாழ்வுச் பாராளும் நல்லுரிமை பரதர்கீந்து பறிவுடைய தம்பியரை துணையிருத்தி வேறாக குரோதாதி தம்மை தாங்கும் வினை மரத்தைும் வாழ வீழ்த்தி சீரரு முக்தி என்னும் பதத்தை சேர்ந்த ஸ்ரீ தன் கமல பாதம் காரார்ந்த பயந்து நிறத்து வயல்கள் சூழ்ந்த கவின் வளத்தின் நகர் கண்டே களிப்புற்றேனே தேனாந்த மதுகரம் இந்து உள்ள பாட தேவிட்டாத துதிமலர்கள் தேவர் சிந்து மீனாந்த விழிமடவார் நடனமாட மிகு களிப்பு கொண்டடியார் கரங்கள் கூப்ப காணாந்த நல் ஞான குஞ்சேயன் கருவினை இதன் கட்டடித்த பொற்குன்றத்தை கோபுரமும் கொடியும் தோந்தும் வளத்தி நகர் கண்டதனால் வாழ்வுச் நன்றி வணக்கம்